ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பார்க்க போகிறோம் ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோவை சொல்லலாம். ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே இந்த ஒரு வீடியோ. ஸோ இது என்ன அவேர்னஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் அப்படின்னு கூட செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இது சர்டைன் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே. ஸோ அது யார் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு முண்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதரவு சப்ஸ்கிரைப் மூலயமா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம யார் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிடிச்சிடலாம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நான் வந்துட்டு எனக்கு மார்க் இவ்வளோ வரும், ஸோ இந்த மார்க் வந்துச்சுன்னா நான் இந்த தான் படிக்க போகிறேன், இந்த கோர்ஸ் தான் படிக்க போகிறேன், இந்த காலேஜில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்யூச்சர் பிளானை ப்ரீ பிளான்டாக வச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வச்சுருக்கலாம். ஸோ அவங்கள குட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடலாம். ஸோ அவங்களுக்கான வீடியோ இது இல்லை. ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது டைப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு தாமையிலேயே நம்பிக்கை இல்லாமல் தான் எவ்வளோ மார்க் எடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவுமே எதுவுமே இல்லாமல் ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத, இன்ஜினியரிங் போக போகிறேன்னா, இல்லை அக்ரி போக போகிறேன்னா, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போக போகிறேன்னா, பாராமெடிக்கல் போக போகிறேன்னா, இல்லை மெடிக்கல் போக போகிறேன்னா. ஸோ இப்படி நிறைய ஆசிலேஷனை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ மார்க் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இந்த ஃபஸ்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இவ்வளோ தான் மார்க் எடுப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நம்பி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக் கால்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இவங்களுக்கு கால் வரும், ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால் வரும். இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே கால் வரும். இதில் இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க, அவங்கக்கிட்ட கேட்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, நாங்கள் இந்த காலேஜஸில் சீட் வாங்கி தரோம், டொனேஷன் இல்லாமல் வாங்கி தரோம். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க, பட் அவங்க வந்துட்டு ஒரு ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால அவங்கள வந்துட்டு அவங்க விட்டுற மாட்டாங்க. இந்த செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் குழப்பத்தில் இருப்பாங்க, அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்களோட டார்கெட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சேம் தான், ஃபஸ்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ண மாதிரியே இவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கால் பண்ணுவாங்க. இவங்க அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. இந்த ஃபஸ்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொல்லிடுவாங்க ஃபிக்ஸடாக. ஸோ செகண்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சொன்ன பதிலாக அப்படியே திரும்ப சொல்லுவாங்க, நான் என்ன மார்க் வாங்குவேன், என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத மார்க் வச்சுட்டு தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா முடிவு பண்ண போகிறேன், இல்லைன்னா எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, மார்க் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு படிக்கிறதுல வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறோம், இந்த மாதிரியான காலேஜஸில் பெரிய பெரிய காலேஜஸோட நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம், அந்த காலேஜஸோட என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்ட் அப் வச்சுருக்கறதுனால நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு அந்த காலேஜஸில் சீட் வாங்கி தரோம் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இன்ஜினியரிங் தான் எடுக்க போகிறான் அப்படிங்கிறத அவன் வந்துட்டு ஸ்லைட்டாக கன்ஃபியூஸ்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த நல்ல காலேஜஸ் படிக்கணும், ஸோ நாங்கள் இந்த காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரோம். ஸோ அந்த காலேஜில் வந்துட்டு சீட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கவுன்சிலிங் மூலயமா சீட் எடுக்கலாம், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்துட்டு சீட் இருக்கும். ஒவ்வொரு காலேஜஸ்லையும், ஒவ்வொரு ப்ரைவேட் காலேஜஸ்லையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட் இருக்கும். ஸோ இந்த நல்ல ரெப்யூட்டடான ஒரு ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கும் பட்சத்து அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்துட்டு போகணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு 10 சீட் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்துட்டு டைரெக்டாக அந்த காலேஜ் அப்ரோச் பண்ணும்போது அந்த காலேஜில் ஒரு 10 சீட் இருக்குது, நம்ம வந்துட்டு அதில் ஒரு 15 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 15 பேரும் கிடைக்காது இல்லையா, 10 சீட்டு தான் கிடைக்கும். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மூலயமா நீங்கள் போனீங்கன்னா அந்த
பத்து சீட்டில் ஒரு சீட்டாக அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன தோணும், ரைட் ஓகே நம்ம கவுன்சிலிங் போய் கிடைக்கல அப்படின்னா, இந்த காலேஜஸ் கிடைக்கல அப்படின்னா, அப்போ டைரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நமக்கு கிடைக்காத பட்சத்தில், ஸோ அப்போ இவங்க மூலயமா நம்ம போகும்போது நமக்கு ஈஸியாக கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய கருத்துப்படி இது வந்துட்டு தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளை வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த காலேஜஸில் சீட்டு கிடைக்க போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் கொடுங்க, உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸில் சீட் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த அமௌண்ட் கொடுத்தீங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த காலேஜஸில் நாங்கள் சீட் வாங்கி தரோம் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஏற்கனவே கன்ஃபியூஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த காலேஜில் தான் நான் படிக்க வைக்க போகிறேன் படிக்க போகிறேன் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல வச்சிடலாம். அப்படி சொல்ல வச்சு அந்த காலேஜஸில் சீட்டு வாங்கும்போது இந்த மாதிரியான அந்த கோட்டா, அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு சீட் கிடைக்கணும் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, அப்படின் தான் அந்த காலேஜஸில் சீட்டு உங்களுக்கு அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கவுன்சிலிங் மூலிமா ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஃபீஸ் தான் நமக்கு வந்துட்டு கவுன்சிலிங் மூலிமா வந்துட்டு கட்டணும். இல்லை நான் வந்துட்டு டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு ஒரு என்னது இருக்கும், ஃபீஸ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது கட்ட வேண்டி இருக்கும் ஆல்ரெடி. அது போக இவங்க மூலிமா போகும்போது இவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அப்படி என்ன செய்ய வேண்டியிருக்கும் பார்த்திங்கன்னா கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம சிக்கிக்கிட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஃபேக் கால்ஸ், இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் தான். இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அக்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிறது தான். ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் பெஸ்ட் சஜஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் தான். ஸோ இன்கேஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அக்ரி படிக்கணும்னு ஆசை இருக்கும், பட் ஆனால் மார்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக வருங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் அவங்களுடைய ஆசை அக்ரியாக இருக்கும் பட்சத்தில் சேம் ப்ரொசீஜர் தான் அங்கேயே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. சார் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெப்யூட்டடான ஒரு காலேஜஸில் அட்மிஷன் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கள், நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு வாங்கி தர்றோம், அந்த சீட்டுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இப்படி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இதிலேருந்து நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபிக்ஸடாக இருங்க. ஸோ இந்த மார்க் தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் இதுதான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸடாக இருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. பட் இந்த ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், மார்க் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு டார்கெட் பண்ணி நிறைய குரூப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்க முடியுமா அப்படிங்கிறது அவங்களுடைய எய்மாக இருக்குது. ஸோ இது நான் எல்லாத்தையும் சொல்லலை, நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, அவங்க வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஃபேக்கான கால்ஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ பி அவேராக இருங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் நம்ம அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறங்கிற அந்த பீரியட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டான பீரியட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட படிச்சிருக்கக்கூடிய உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல காலேஜஸ் போய் சூஸ் பண்ணி அவன் நிறைய மார்க் எடுத்திருக்கலாம். மார்க் வந்த உடனே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட கம்மியாக வந்திருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அந்த மைண்ட் ஆசிலேஷன், ஒரு ப்ரெஷரைஸ்டான சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது, ஸோ இந்த மாதிரி நமக்கு அப்ரோச் வரும்
பண்ணும்போது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது, என்ன முடிவு இருக்குதுங்கிறதே தெரியாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் தான் வரும்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதுதான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு முடிவாக இருங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் வரும்போது கொஞ்சம் யோசித்து என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இப்படி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்படுங்க. பிகாஸ் அந்த சிச்சுவேஷன் ப்ரெஷரைஸ்டான சிச்சுவேஷன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்துட்டு ரியல் லைஃப்பில் நடந்தது தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் துண்டு முடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறையா வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ கொடுத்துட்ருக்கேன், அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்